செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர்செய்திகள் வாசிப்பது பிரியதர்ஷினி. தேமுதிக காவேரிப்பாக்கம் ஒன்றிய புது பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம். தமிழகத்தில் தேமுதிக சார்பில் கடந்த மாதம் மூன்றாவது அமைப்பு தேர்தல் நடைபெற்றது. இதில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தேர்தல் பொறுப்பாளராக திருநாவுக்கரசு கலந்து கொண்டு மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளை மற்றும் வார்டு உள்ளிட்ட பொறுப்பாளர்களுக்கான அமைப்பு தேர்தலை முன்னின்று நடத்தினார். இதனையடுத்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புதிய பொறுப்பாளர்களை அறிவித்தார். இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் பேரூராட்சி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் புதிய பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளர் பூட்டுத்தாக்கு எஸ் நித்யா கலந்து கொண்டு காவேரிப்பாக்கம் ஒன்றியத்தை வடக்கு தெற்கு என இரண்டாக பிரிக்கப்பட்ட ஒன்றிய செயலாளராக ஐயம்பேட்டை கே குணா, வடக்கு ஒன்றிய செயலாளராகவும் தெற்கு ஒன்றிய செயலாளராக யூ கே ராஜேஷ் மற்றும் பேரூராட்சி நகர செயலாளர் ஞானவேல் ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்தார். இதனையடுத்து ஒன்றிய, நகர, வார்டு உள்ளிட்ட நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்து பேசினார். அப்போது யாரோ ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில் யாரோ பொறுப்பு வகிக்கின்ற கட்சிகள், தேமுதிக சுயமாக ஒரு கட்சியை துவங்கி பலருக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்த புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை பின்பற்றி நாமும் மற்றவர்களுக்கு இயன்ற நல்லதை செய்வோம் என புதிய நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டார். யாரோ ஆரம்பித்த கட்சியில் யாரோ வந்து பொறுப்புகளை வகிக்கிற கட்சி அல்ல தேசிய முற்போக்கு திராவிட கழகம். சுயமாக ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சியினரால் பலருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்களை பின்பற்றி நாமும் நல்லதை செய்வோம், நம்மால் முடிந்த உதவிகளை செய். வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர்செய்திகள் வாசிப்பது பிரியதர்ஷினி. தேமுதிக காவேரிப்பாக்கம் ஒன்றிய புது பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம். தமிழகத்தில் தேமுதிக சார்பில் கடந்த மாதம் மூன்றாவது அமைப்பு தேர்தல் நடைபெற்றது. இதில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தேர்தல் பொறுப்பாளராக திருநாவுக்கரசு கலந்து கொண்டு மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளை மற்றும் வார்டு உள்ளிட்ட பொறுப்பாளர்களுக்கான அமைப்பு தேர்தலை முன்னின்று நடத்தினார். இதனையடுத்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புதிய பொறுப்பாளர்களை அறிவித்தார். இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் பேரூராட்சி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் புதிய பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது.